है बड़े बड़े बताएंगे आप। पदवी ஏற்றிருக்கும் கௌரவ முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கான பாராட்டையும் வாழ்த்தையும் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் முன்மொழியே இருக்கிறார்கள். இப்பொழுது கௌரவ முதலமைச்சர் அவரை அழைக்கின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, கௌரவ அமைச்சர்களே, இங்கு எதிர்கட்சி தலைவர் இல்லை, கௌரவ மாகாண சபை உறுப்பினர்களே, ஒரு முக்கியமான விடயம் பற்றி சபை அமர்வின் தொடக்கத்தில் கூற விரும்புகின்றேன். எங்களுடைய அவைத்தலைவர் குறிப்பிட்டது போல் அண்மையில் செல்வி ஜெயலலிதா ஜெயராம் அவர்கள் தமிழகத்தில் முதலமைச்சராக 6வது முறையாக பதவியேற்றுள்ளார். இது எமக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகின்றது. அதையொட்டி எமது மனமார்ந்த பாராட்டுதல்களை எம் யாவர் சார்பிலும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் பெருமைக்கும் அவர் இதுவரை காலம் ஆற்றிய சேவை அங்குள்ள மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டமையே அவரின் இந்த வெற்றி. நமது நாட்டின் தமிழ் மக்களும் அம்மையாரின் இந்த வெற்றியால் மனமகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தைரியமும் அடைந்துள்ளார்கள். நமது மக்களின் சுயநிர்ணய உரிமைக்காகவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் யுத்தம் நடைபெற்ற காலங்களிலும் யுத்தம் முடிவடைந்த பின்னரும் கொள்கை பெறாமல் துணிச்சலாக குரல் கொடுத்து வந்தவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்ற வள்ளுவன் கூற்றுக்கு அமைய இந்நான்கு பண்புகளும் செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியில் குறைவுபடாமல் இருந்து வருவதை நாம் அவதானித்திருக்கின்றோம். இந்நாட்டின் தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரையில் தற்போது வெற்றியீட்டி இருக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் எமது அரசியல் சமூக பொருளாதார அபிலாஷைகளை நாங்கள் வென்றெடுக்க உறுதியான துணையாக இருப்பார் என்பது எமது எதிர்பார்ப்பு. போரில் கணவன்மாரை இழந்த 89,000 அதிகமான எமது விதவை பெண்களினதும் காணாமல் போன பல்லாயிரக்கணக்கானவர்களின் உறவினர்களதும் போரினால் உடல் ஊரினையும் மன உளைச்சலையும் எதிர்கொண்ட பாதிக்கப்பட்ட மக்களதும் தாம் சொந்த இடங்களுக்கு திரும்ப முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கும் உள்நாட்டு புலம்பெயர் மக்களினதும் பல்லாயிரக்கணக்கான பாதிக்கப்பட்ட சிறார்களினதும் மற்றையோர்களினதும் துயர்களை துடைத்து அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றக்கூடிய மனிதாபிமான தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் எமக்குண்டு. பல காரணங்களினால் எமது மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய முடியாத துர்ப்பாக்கிய நிலையே இங்கு இதுகாரம் இருந்து வந்துள்ளது. இந்நிலை மாற வேண்டும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் போன்ற மனிதாபிமானம் உள்ள தலைவர்கள் எமது மக்களின் விமோசனத்திற்காக பாடுபடும் எமக்கு உறுதுணையாக இருப்பார் என்று நம்பிக்கை எமக்குண்டு. சரித்திர ரீதியாக பார்த்தால் 1983 கலவரத்தின் பின் 100,000 மேலான புலம்பெயர் தமிழர்கள் தமிழ்நாட்டில் சரணடைந்தார்கள். அன்று தொடக்கம் இன்று வரையில் மனம் கோணாமல் மக்களை அங்கு வைத்து பார்த்து பராமரித்து வருவது சாதாரண ஒரு விடயம் அன்று. தம் மக்களை பார்க்க வேண்டிய கடப்பாடு உடையவர்கள் எம் மக்களையும் 33 காலமாக பார்த்து பராமரித்து வருவது எமது மனப்பூர்வமான நன்றி அறிதலுக்கு உரியது. 1987 இலங்கை இந்திய உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்ட போது இலங்கை தமிழ் மக்கள் சார்பில் இந்திய அரசாங்கம் தான் முகவராக நின்று அதை முன்னேற்றியது. இந்திய அரசாங்கத்தினாலும் தமிழ் மக்களாலும் எதிர்பார்க்கப்பட்டவை 13வது திருத்த சட்டத்தின் கீழ் தராது விடப்பட்டதை விட தரப்பட்ட உரித்துக்களும் எமது ஒத்தையாட்சியாளர்களால் பின்னர் பறித்தெடுக்கப்பட்டன. போருக்கு பின்னர் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. 100,000 அதிகமான இராணுவத்தினர் இன்றும் எம்மிடையே வடகிழக்கு மாகாணங்களில் முகாமிட்டுள்ளார்கள். எம் காணிகளில் பயிரிடுகின்றார்கள், வருமானத்தை தாமெடுக்கின்றார்கள், எம் மக்களின் தொழில்களுள் உள்ளீடு செய்கின்றார்கள், இத்தியாதி பல இடர்களுக்கு எம் மக்கள் முகம் கொடுத்து வருகின்றார்கள். சிதைந்த 13வது திருத்த சட்டத்தில் இருந்து சிறந்த சமஷ்டி முறையொன்றிற்கு இந்நாடு மாற வேண்டிய அவசியம் உண்டு. அதற்கு இந்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பும் பங்கும் மிக முக்கியமானது. புலம்பெயர் எம் மக்கள் இன்னமும் இந்திய மண்ணில் அவர்கள் பராமரிப்பில் இருக்கின்றார்கள்.
அவர்களின் திரும்பல் முக்கியமானது என்பதை விட இலங்கை தமிழ் மக்கள் சார்பில் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட இந்திய அரசாங்கத்திற்கு எமது தற்போதைய நிலைமையும் எமது வருங்காலமும் தார்மீக பொறுப்புகளாக அமைந்துள்ளன என்பதை இந்திய அரசாங்கத்திற்கு எடுத்து கூறக்கூடிய ஒரே தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மட்டுமே. நாம் பெற உந்து சக்தியாக இருப்பார் என்பது எமது கணிப்பும் எதிர்பார்ப்பும். இதன் பொருட்டு வடமாகாண சபையானது செல்வி ஜெயலலிதா அவர்களின் வெற்றியை வரவேற்று பாராட்டும் அதே நேரம் அவரின் அரசாங்கத்துடன் கிட்டிய தொடர்பாடல்களை வைத்துக் கொள்வதற்கும் விரும்புகின்றது. கலை கலாச்சாரம் மேலும் அரசியலால் எம் இரு நாடுகளின் தமிழ் பேசும் மக்களின் நெருக்கமான ஒத்துழைப்பை நாம் யாவரும் வேண்டி நிற்கின்றோம். மேற்படி எமது பாராட்டுதல்களை எமது அவைத்தலைவர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக உரிய முறையில் சேர்ப்பிப்பார் என்று நம்புகின்றேன். நன்றி. ஜெயலலிதா நதினியே ஜாக்டானே பிலிவத புகுமா உதமணி மக்கரா நமுத் அதுமே சபாவட அமதகுனாத பகுகிய தாடவினிதா மேலட குல அதிவுன வியோசனே கங்கத்ருவின் සියගානක් මැරිලා සියගානක් අතුරුදහන් වෙලා තාස් ගානක් උන්නිට දැන් නැතුව තාම ඉන්න මොහොතක ජය අල්ලපුකතර ඉන්න ජයලස්සගේ ජයග්‍රහණ වෙනුවෙන් සතුටු කඳුළු හලන මේ සභාව මේ ශ්‍රී ලාංකිකයෝ හැටියට අපි දුක් වෙන්න ඕනේ. මට මතකයි පහුගිය කාලේ එහෙම සිද්ධින් වුණා මේ උතුරු ප්‍රදේශයේ විශේෂයෙන්ම කිල්නොච්චිරත් මේ විවසනේ ඇතුණා පහුගිය දවසක. නමුත් අපේ ගෙදර වෙච්ච කනගාටු දුක වේදනාව ගැන කතා කරන්න කවුරුවත් නැහැ මේ උතුරු සභාවත් තුළ. බොරු කනගාටු වෙයි පිළිබඳ. ගරු මන්ත්‍රීතුමනි, මේක පැහැදිලි කරන්න කැමැති. ඒ යෝජනාව මා විසින්ම ඉදිරිපත් කරගන්න බලාපොරොත්තු වුණේ. අපේ රටේ සභාවතුමනි, අපි සාමාන්‍ය ඉස්සල්ලා කරන්න මොකද්ද? මල ගියා සිහි කරන එක. ඉන්න අය ගැන සතුටු වෙන එක නෙමෙයි. योजनाव ඉදිරිපත් කිරීමට මම තමයි බලාපොරොත්තු වුණේ. ඒ නිසා අපේ මාමිතතුමා ප්‍රධාන අමිතතුමා මේ චෛත්‍ය ජයලලිතා ප්‍රධාන අමිතවරයාට ප්‍රශංසා කිරීමට කැමති වුණා. ඒක ප්‍රමුඛ තීලා අපේ මාමිතතුමා මම කන්ද වුණා. දැන් යන්නේ සාමාන්‍ය අපි සමිතියේ ඉස්සල්ලා කරන්නේ මල ගියාගේ සිහි කරන එක. ඊට පස්සේ තමයි කියන්නේ සතුරු යෝජනාවක් කියන්නේ. ඒක ප්‍රශ්නයක් මේකයි. එකම මෙහි පළවෙනි මොකද්ද දෙවෙනි මොකද්ද කියලා තමයි කියන්නේ. ඒක හරි ඒක හරි. அவருடைய கருத்தின் நியாயமான கருத்து. காலத்திலே நாங்கள் வாழ்கிற எங்களுடைய இந்த நாட்டிலே நடந்த ஒரு இடர் ஒரு பேரிடரின் காரணமாக நிறைய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பொதுமக்கள் காணாம போயிருக்கிறார்கள். நிறைய பொதுமக்கள் இன்றைக்கு மிக்கதியாக பல முகாம்களிலே தங்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த அவை இந்த இலங்கையில் நடைபெற்ற இந்த அனர்த்தத்தினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறந்தவர்களுக்கு காணாமல் போனவர்களுக்கு நாங்கள் ஒரு அஞ்சலியை செலுத்துகின்ற ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த இலங்கையில் நடைபெற்ற இந்த அனர்த்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டு இறந்து போனவர்களுக்காக நாங்கள் அஞ்சலி செலுத்துகின்றோம். அதே வேளையிலே இந்த பாதிக்கப்படும் நிக்கதியாக முகாம்களிலிருந்து இன்றைக்கு வெளிநாடுகளிலிருந்து கப்பல்களிலே பொருட்கள் வருகின்றன. வெளிநாடுகளிலிருந்து விமானம் மூலமாக பொருட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வடபகுதியிலே இருக்கிறவர்கள் நாங்கள் என்ன செய்தோம் என்றால் ஒன்றுமே செய்யவில்லை. ஆகவே எங்களுடைய இலங்கையிலே நடைபெற்ற இந்த இடருக்கு நாங்கள் ஒரு அனுதாபத்தை தெரிவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அது அவருடைய ஆதங்கம் மிக சரியானது.
முன்மொழியும் ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, நானே ஓகே.